டேப்லெட் என்னமோ பண்ணி வச்சுட்டாங்க, அது தெரியுது. சரி. ஓகே. கூடியிருக்கும் ஆன்மீக பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த ஞாயிறுதோறும் நடந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை தொடரில் இன்று திரு வெங்கை கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஒரு செய்யுளை சிந்திப்பதற்கு நமக்கு அருள் கூடியுள்ளது. சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சார். இன்றைய பிரேயர் சாங் ஆன் லார்ட் முருகா, எ லைட் மியூசிக் சாங், அண்ட் ஒரிஜினலி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது. நீயல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீயல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீயல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீயல்லால் தெய்வம் இல்லை, முருகா தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய். குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனை நாளும் நல்லவனாக்க, நாயேனை நாளும் நல்லவனாக்க, ஓயாமல் ஒழியாது உன்னருள் தந்தாய். ஓயாமல் ஒழியாது உன்னருள் தந்தாய், நீயல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம். வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம். தூயா முருகாம் மாயோன் மருகாம், தூயா முருகாம் மாயோன் மருகாம், உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம். நீயல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீயல்லால் தெய்வம் இல்லை, முருகா முருகா முருகா. நன்றி சார். நன்றி. நன்றி டாக்டர் அவர்களே. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, கலம்பகம் என்பது யாப் இலக்கணத்திலே ஒரு அங்கம். யாப்புன்னா பாட்டு. நிறைய இலக்கணங்கள் உட்பட்டுதான் நம்முடைய கவிகள் இயற்றப்படுகின்றன. வெவ்வேறு வகையான இலக்கணங்களுக்கு அவை பணிந்து எழுதப்பட வேண்டும். முதலிலே அந்த பாடல்களுக்கு உறுப்புகள் என்று ஒன்று உள்ளது.
உறுப்புகள் என்றால் பிள்ளை தமிழ், பரணி, புலா, தூது, அந்த கருப்பொருளை வைத்து கொண்டு எழுதப்படுகின்ற அந்த அவற்றுக்கு உறுப்புகள் என்று பெயர். வண்டு, ஊசல், தழை, மரம், குரம், இவையெல்லாம் உறுப்புகள். இன்று நாம் பார்க்க போகின்ற அந்த கலம்பகம் மரத்தின் வழி உடையது. மரம் என்றால் நம்மை பற்றி மிகவும் பெருமையாகவும், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மை பீட்டிக் கொண்டும், எதிராளியை இல்லாததும் பொல்லாததுமாக அவனை வைத்து அவனை தாழ்த்தி பேசப்படுகின்ற பாடல்களுக்கு மரம் பாடியது என்று பெயர். சாரி, குரம். குரம் பாடியது என்று, மரம்னா வீரம், குரம் என்றால் தன்னை புகழ்ந்து கொண்டும் பிறரை மட்டப்படுத்தியும் பாடப்படுகின்றவற்றுக்கு குரம் என்று பெயர். இரண்டாவது, இந்த கலம்பகம் என்றால் ஒரு பாட்டிற்குரிய இலக்கணத்தை பாட்டினுடைய வகைப்படுத்தப்பட்டு வெண்பா என்று பெயர், விருத்தம் என்று பெயர். இப்ப ஒரு ஒரு முழு காவியத்தை வெண்பாவில் எழுதினார் புகழேந்தி. நல வெண்பா மிகவும் பெயர் பெற்றது. கம்பன் பெரும்பாலும் விருத்தத்தை கொண்டு கம்பராமாயணத்தை செய்தான், அது விருத்தம். இந்த கலம்பகம் என்றால், கலம்பகம் என்றால் கதம்பம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், பல வகையான பாடல்களை இதிலே ஆசிரியர் பயன்படுத்துவார். வெண்பாவில் மாத்திரம் பாடாமல் நிறைய பாடல்களை நிறைய வகைகளிலே பாடப்படுகின்றதனால் அதற்கு கலம்பகம் என்று பெயர். இதிலே 100 பாடல்கள் இருந்தால் சதகம் என்று பெயர். சதகம் இல்லாமலேயும் இருக்கலாம். அப்படி பல காம்பினேஷன்ஸ்ல இந்த பாடல்கள் ஏற்றப்படுகின்றன. அன்டவுட்டட்லி த மோஸ்ட் பாப்புலர் கலம்பகம் காஞ்சிபுரத்திலே பாடப்பட்ட கஞ்சி கலம்பகம், மதுரை கலம்பகம், இவையெல்லாம் நிறைய கலம்பகங்கள் இருக்கின்றன. இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயர் திரு வெங்கை கலம்பகம். வெங்கை என்பது ஒரு இடம், ஒரு காட்டிலே வேடர்கள் வசிக்கின்ற ஒரு இடம். அங்கு நடந்த நிகழ்ச்சியாக பாடப்பட்டதனால் இது வெங்கை கலம்பகம் என்று பெயர். இந்த வெங்கை கலம்பகத்தை எழுதியவர் தவத்திரு சிவப்பிரகாச சுவாமிகள். எவ்வளோ கலம்பகம் இருக்க, இதை நான் தேர்ந்த கலம்பகத்தை பற்றி சிந்தனை செய்ய தேர்ந்தெடுத்தது ஒரு காரணம், எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர்களிலே ஒருவர் இந்த தவத்திரு சிவப்பிரகாச சுவாமிகள். கற்பனை களஞ்சியம் என்று அவருக்கு அடைமொழி. அவரை மாதிரி ஒரு 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 கற்பனையிலே மிகவும் துணியுடன் பாடுவதற்கு தமிழிலேயே இல்லை என்று சொல்லலாம். அவர் சொல்லுவதனால் அவரை விட்டு விட்டார்கள். மற்றபடி வேறு யாராலும் அந்த அந்த வரிகளையோ வார்த்தைகளையோ அந்த கருத்துக்களையோ சொல்லியிருந்தால் ஜெயில் தண்டனை தான் போடுவார்கள். அப்படி ஒரு ஒரு அவருடைய இதிலே ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுனால யாரும் அவரை ஒன்றும் சொல்ல முடியாத அளவிற்கு கோலோச்சி இருந்தார் அந்த சிவப்பிரகாச சுவாமிகள். துறைமங்கலம் என்ற ஊரிலே இருந்ததுனாலே துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் என்று அவருக்கு பெயர். நம்முடைய சிந்தனை தொடரிலே பல இடங்களிலே எனக்கு அவருடைய பாடல்களில் இருந்து மேற்கோள் காட்டுவது என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நீங்களும் அதை கண்டிருப்பீர்கள். இன்று இந்த திருவெங்கை கலம்பகத்திலே கடைசி பாடல், சில புத்தகங்களிலே இது 100வது பாடலாக இருக்கும், சில பாடல்களிலே சில புத்தகங்களே இது 101 அல்லது 102 இருக்கின்றது இந்த பாடல். இந்த பாடலை நான் சிந்தனைக்கு எடுத்திருப்பதற்கு காரணம், ஒரு பாடலின் உள்ளே எத்தனை பாடல்கள் அடங்கி இருக்கின்றன, ஒரு பாடலின் உள்ளே எத்தனை கதைகள் இருக்கின்றன. ஐ ஆம் ஷூர் இந்த பாட்டை நாம் சிந்தித்த பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரி தமிழிலே எங்கெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன என்று உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி பாடல்களை படிப்பதற்கு ஒரு 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 மனநிலையை உண்டாக்கும் என்று எண்ணி இந்த பாடலை திருவெங்கை கலம்பகத்திலிருந்து தேர்ந்தெடுத்துள்ளேன். முதலிலே பாடல் உங்களுக்கு
நான் அந்த வாட்ஸ்அப் இன்விடேஷன்ல உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றேன், முடிந்தால் அதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். விற்றது ஆர், ஆர்னா யார், விற்றது யார், கலை பாதியோடு வனத்தில் அழ விட்டது யார், வெஞ்சிறை புக விட்டது யார், துகில் உரிய விட்டு விழித்தது யார், உற்ற தாரமும் வேண்டும் என்று இனி மன்னர் பெண் கொழல் ஒக்குமோ, உமியடா மனமென்ற வாய் கிழித்து ஓலை காற்றில் உருட்டடா, வெற்றியாகிய முக்தி தந்திடும் வெங்கை மாநகர் வேடர் யாம், விமலரானவர் எமை அடுத்து இனிது எங்கள் இச்சில் மிசைந்ததால் பின் பெற்ற வேலண்டனுக்கு நாம் ஒரு பெண் வளர்ப்பினில் ஈந்தனம், பெற்ற பெண்ணை கொடுப்போமோ, இது என் பேய் பிடித்திடும் தூதரே. அவ்வளவுதான் இந்த இந்த பாட்டு. இந்த பாட்டு இலக்கணம் பார்க்கணும்னா நீங்க 14 சீர் கழில் நெடில் அடி ஆசிரிய விருத்தம், விருத்தத்துல ஆசிரிய பாவம் சேர்ந்தது, ஆசிரிய விருத்தம். அந்த இலக்கணத்துக்கு நம்ம போக வேண்டாம். பாட்டினுடைய நயத்தையும் சூழ்நிலையுமே நாம் இப்பொழுது சிந்தனை செய்வதற்கு நம்மாலே இயலும். அந்த அளவிலே தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கின்றன. சரி, இது என்ன, இது இதனுடைய பேக்ரவுண்ட் அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். வெங்கை என்பது ஒரு முருகனுடைய ஸ்தலம், திருத்தணி அருகிலே இருக்கின்றது. இந்த இந்த அந்த இடத்திலே வேடர்கள் வசிக்கின்றனர். வேடர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான், மிக அழகான ஒரு பெண் அந்த வேடனுடைய தலைவனுக்கும் இருக்கின்றாள். காட்டிலே அவள் விளையாண்டு கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக அந்த பாண்டிய நாட்டு அரசன், அரசனுடைய மகன் இளவரசன் வருகின்றான், குதிரையிலே வருகின்றான். இந்த பெண்ணை பார்த்துவிட்டு அவளுடைய அழகிலே மயங்குகின்றான். திருமணம் செய்தால் இப்பெண்ணையே மணக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான். அங்கே நிறுத்தி யாருக்கும் தெரியாமல் இந்த பெண்ணை யார் என்று விசாரிக்கின்றான். அங்கு இருக்கின்ற வெங்கை நகரிலே இருக்கின்ற வேடர்களுடைய தலைவனுடைய பெண் என்று தெரிந்து கொள்கின்றான். மிக வேகமாக தன்னுடைய அரண்மனைக்கு நாட்டிற்கு வந்து அந்த அந்த தந்தையிடம் சொல்லி, பின்பு மந்திரியிடம் சொல்லி, அந்த பெண்ணை மணப்பதற்கு மனம் கேட்டு சென்று வாருங்கள் என்று சொல்கின்றான். இந்த இளவரசருடைய காதலை உணர்ந்த மந்திரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேடன் வேடன் என்கின்றீர்கள், நாமோ நீங்களோ அரச குடும்பம், சத்திரியர், குலத்திலே பெரும் மென்மை வாய்ந்தவர்கள், வீரத்திலும் பொருளிலும் செல்வாக்கு உடையவர்கள், புகழிலும் செல்வாக்கு உடையவர்கள். கண்டிப்பா அது இல்லாமல் அவன் நம்முடைய குறுநில மன்னன், நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டவன். அவன் தன்னுடைய மகளை மிக விருப்பமாக உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பான், கவலையற்க என்று சொல்லி பெண் கேட்பதற்காக அந்த மந்திரி கிளம்புகின்றார். இளவரசனுடைய காதல் ஆயிற்றே, அது இல்லாமல் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் ஆயிற்றே. அதனால் மந்திரி என்ன செய்கின்றார், ஏகப்பட்ட தேர்களிலும் பல்லக்கிலும் பொற்காசுகளையும் பரிசு பொருள்களையும் இன்னும் பல புடவைகள் சாதனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு பெரும் செல்வத்துடன் அந்த அங்கிருந்து ஆரவாரத்துடன் கிளம்புகின்றார் வெங்கை நகருக்கு. வெங்கை நகர் என்றுதான் பெயர், அல்லது ஒரு காட்டிலே ஒரு பகுதி, மக்கள் வேடர்கள் குடியிருக்கின்ற பகுதி, திருவெங்கைக்கு வருகின்றார். வேடன் தெரிந்து கொள்கின்றான் யார் வருகின்றது என்று. இந்த வழியாக அரசனுடைய நாடு இந்த வழியாக எங்கோ போகின்றார் என்று நினைத்து மரியாதை நிமித்தம் அவர்களை வரவேற்கின்றார். பார்த்தால் ஏகப்பட்ட பொருள்களும் பரிசுகளும் இருக்க மந்திரி பெரும் நிறைய மக்களுடன் வந்திருக்கின்றாரே என்று அவனுக்கு புரியவில்லை. எங்கோ செல்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டார். மந்திரி இறங்கி வேடர் தலைவனை வணங்கி, உங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைத்துள்ளது என்கின்றார். எனக்கு என்ன பெரும் பாக்கியம் வருகின்றது, எதற்கு இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று வேடன் தலைவன் கேட்க, உங்களுக்கே தெரியும், பாண்டிய மன்னர் தன்னுடைய குலத்திலையும் அரச வம்சத்திலையும் சத்திரியர்களிலேயே மிகப்பெரியவர். அவர்களுடைய குலமானது சந்திரகுலம் சூரியகுலம் போன்ற பெரிய குலங்குடன் குலங்களுடன் தொடர்பு உடையது, செல்வாக்குடையது. வேடர்களை வேடர்களாகிய நீங்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள், எல்லா விதத்திலும் அவர்களை விட குறைவுடையவர்கள் குலத்திலும் சேர்த்து. இப்படிப்பட்டவர்கள்
உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வீடு தேடி வந்துள்ளது. 54 தேசத்து ராஜாக்களும் காத்து கிடக்க உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று நீட்டி முடக்கி அமைச்சன் பேசுகின்றான். அப்பொழுதும் வேடர் தலைவனுக்கு புரியவில்லை. என்ன, எனக்கு இன்னும் புரியவில்லையே, அப்படி என்ன எனக்கு அதிர்ஷ்டம் அடைத்திருக்கின்றது என்று வேடர் தலைவன் கேட்க, மந்திரி இவ்வாறு பாண்டிய நாட்டு இளவரசன் உங்கள் பெண்ணை காணலுற்றான். அவளுடைய அழகிலே மயங்கி அவளுக்கு அவனுக்காக உங்கள் பெண்ணை பெண் அப்படியே அதிர்ச்சி அடைகின்றான் அந்த வேடர்களுடைய தலைவன். புருவங்கள் துடிக்கின்றன, கண் சிவக்கின்றது, உடம்பெல்லாம் நடுக்கம் ஏற்படுகின்றது, உதடுகள் பதறின, உள்ளம் குமுறியது. அப்படியே ஒரு 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 கோபத்திலே அவனுடைய உருவமெல்லாம் மாறி துடிக்கின்றது. ஏதோ ஒரு கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி அவன் அவஸ்தைப்படுகின்றான். ஈத்தாவில் இருக்கின்ற வந்திருக்கின்ற மந்திரி அரசனுடைய தூதுவன் என்பதையும் அவன் கருத்தில் கொள்ளவில்லை. என்ன சொன்னீர் மந்திரி என்று கோபத்துடன் கேட்கின்றான். மந்திரிக்கு புரியவில்லை. இத்தனை நேரம் சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் இவன் நம்முடைய பெண்ணை வேண்டும் என்று கேட்க இவன் காலில் விழுந்து நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் என்று ஆரம்பிப்பான் என்றால், பேச்சை ஆரம்பிப்பான் என்றால், இவன் என்ன வார்த்தை சொன்னீர் என்று மிக கோபத்துடன் கேட்கின்றானே என்று மந்திரிக்கும் ஒன்றும் புரியவில்லை. வேடர் குல தலைவனுக்கு தான் பணத்திலே குறைந்தவன், புகழிலே குறைந்தவன், வீரத்திலே குறைந்தவன் என்று சொன்னால் கூட அவன் பொறுத்து கொண்டிருப்பான். ஆனால் குலத்திலே இந்த அரசர்கள் குலத்தை விட வேடர்களோட குலம் குறைவானது என்று இந்த மந்திரி பேசிவிட்டாரே என்று அவனுக்கு பொறுக்க முடியாத கோபம். இந்த மந்திரியை பார்த்து மறுத்து பேசுவதற்கு அவனுடைய துணிவு அப்படி அஞ்சவில்லை. ஐயா, பாண்டிய நாட்டு மந்திரி அவர்களே, என்ன சொன்னீர்கள்? பாண்டியனுடைய பரம்பரை இந்த இந்த ரகுவம்சம், சந்திர வம்சம், சூரிய வம்சம் போன்ற பெரிய வம்சங்களுடன் தொடர்புடையவை என்று நினைத்து கொண்டு பேசுகின்றீரே. இந்த ராஜாக்களுடைய வம்சத்தை பற்றி எனக்கு தெரியாத, என்ன கிழித்தார்கள் அவர்கள், என்ன என்ன மனம் கொண்டு ராஜா குடும்பத்திலே இருக்கிற பிறந்திருக்கின்ற ஒருவனுக்கு பெண் கேட்டு இங்கு இங்கு வந்திருக்கின்றேர். இந்த ராஜாக்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத, அவர்களுக்கே சம்பளம் வாங்கி கொண்டு கைக்கூலியாக இருந்து கொண்டிருப்பதால் இந்த ராஜாக்களை பற்றி நீங்கள் மறந்து விட்டு பேசுகின்றீர்களா, அறியாமையிலே பேசுகின்றீர்களா என்று கேள்வி மேலே கேட்கின்றார். மந்திரிக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜாக்கள் என்ன தப்பு செய்தார்கள் என்று தயங்கி, அப்படி என்னப்பா செய்தார்கள் அந்த ராஜாக்கள், ஏன் அவர்கள் சார்பாக பெண் கேட்டு நான் வரக்கூடாது என்று கேட்க இந்த இந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. இதுவரை இந்த 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 நிகழ்ச்சியை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். மந்திரி கேட்க இப்பொழுது வேடர் தலைவன் பதில் சொல்கின்றான். என்ன முதல் வார்த்தை பாருங்க, விற்றது ஆர், விற்றது யார், என்ன விற்றது யாருன்னா என்ன, ஒரு ஒரு விற்றது யார் அப்படின்னால், உயிர் உள்ளவரை நாம் ஒரு ஒரு பெண்ணை திருமணம் கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது உன்னை நான் வைத்து காப்பாற்றுகின்றேன் என்று கைப்பிடித்து கல்யாணம் செய்து கொண்டு பின்பு வெட்கமில்லாமல் விலைக்கு விற்று விட்டானே, அப்படி விற்றவன் யார் தெரியுமா? நீ சொல்றிய ஓ ராஜவம்சத்துல பிறந்த ஒரு அரசன். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். யாருடைய கதை அது? ஹரிச்சந்திரனுடைய கதை. ஹரிச்சந்திரன் ஒரு அரச குலத்தில் பிறந்தவன் தான், சத்திரியன் தான், சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் தான். அயோத்தியிலே இருக்கின்றான். சந்திரமதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். அவளும் பெரிய ராணிதான், கண்ணேசி ராஜாவுடைய பெண். அவ இந்த இந்த ஹரிச்சந்திரன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது விஸ்வாமித்திரர் யாகங்கள் செய்வதற்காக பொருள் கேட்கின்றார் ஹரிச்சந்திரனை.
ஹரிச்சந்திரன் எம் எவ்வளவு பொருள் வேண்டும் என்று சொல்ல ஒரு பெரிய மேட்டிலே ஏறி ஒரு 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 கல்லை தூர தூக்கி எறியுங்கள், அது எவ்வளவு தூரம் எவ்வளவு உயரம் செல்கின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு பொற்காசுகள் கொடுங்கள் என்று என்று விஸ்வாமித்திரர் சொல்ல விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன் கொடுக்கின்றார். அடுத்து என்ன செய்கின்றார் விஸ்வாமித்திரர், தன்னுடைய சக்தியினாலே இரண்டு பெண்களை உண்டாக்கி அந்த இரண்டு பெண்களையும் ஹரிச்சந்திரனுக்கு திருமணம் செய்து கொள்ள கேட்கின்றார். ஆல்ரெடி திருமணம் ஆகிய ஹரிச்சந்திரன் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று வேறு எது கேட்டாலும் கொடுக்கின்றேன் என்று சொல்ல உன்னுடைய ராஜ்யத்தை பொருள் எல்லாவற்றையும் கொடு என்று விஸ்வாமித்திரர் கேட்க அப்படியே கொடுத்தேன் என்கின்றான் ஹரிச்சந்திரன். இப்பொழுது ராஜ்யத்தையும் பொருளையும் வாங்கி கொண்ட விஸ்வாமித்திரர் முதலில் சொன்னபடி யாகத்தை நடத்துவதற்கு அந்த பொற்காசுகளை கொடு என்று கேட்க ஹரிச்சந்திரன் இதையெல்லாம் சேர்த்து கொடுத்து விட்டேனே என்று சொல்ல அது தெரியாது, இரண்டு முறை நீ எனக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன இப்பொழுது ஒரு முறை தான் கொடுத்திருக்கின்றாய், இரண்டாவது முறைக்குரிய பொற்காசுகளை கொடு என்று சொல்ல ஹரிச்சந்திரன் விழிக்கின்றான். அப்பொழுது ஹரிச்சந்திரன் நான் வெளியூருக்கு சென்று காசி நகருக்கு சென்று உழைத்து அந்த காசுகளை நான் கொடுக்கின்றேன் என்று 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 சொல்ல 40 நாட்கள் அந்த கடனுக்கு வரையறை 40 நாட்களுக்குள்ளே கொடுக்கின்றேன் என்று சொல்லி காசி நகருக்கு வருகின்றான். உழைத்து சம்பாதித்து கொடுக்க முடியாது என்ற காரணத்தினாலே ஹரிச்சந்திரன் தன்னுடைய மனைவியையும் சந்திரமதியையும் மகனையும் காசி நகரிலே தெருவிலே அவர்களை முன்னே நடத்தி சென்று விலை கூவி விற்பதற்கு முயற்சி செய்கின்றான். கண்களிலே தண்ணீர். அரச குடும்பம் தன்னை நம்பி வந்திருக்கின்ற இந்த மக மனைவியும் பிறந்த மகனும் முன்னே செல்ல அவனுக்கு அப்படியே கண்களிலே நீர் அடைத்து கொண்டு பார்வையை பார்க்க முடியாமல் செய்கின்றது. அப்படி ஒரு வருத்தம். தன்னுடைய புதல்வனையும் மயில்தனையும் முன்னடத்தி விழிநீர் வெள்ளத்தின் அடையா விழிநீர் அப்படியே வெள்ளம் ஆற்று வெள்ளம் மாதிரி அடைத்து கொண்டு அந்த நீரானது செல்ல விலை கூறி நடந்தான். விற்கணும்ல, விலை கூறி நடந்தான். இந்த இருவரையும் யாராவது விலைக்கு வாங்கி கொள்வீர்களா என்று சொல்லிக் கொண்டே காசி நகரத்திலே செல்கின்றார். அப்ப அந்த சமயத்துல என்ன என்ன அவன் மனசுல இருக்கு பாருங்க, அவன் ஏதோ பழைய பிறவிலேயே ஊழ்வினைகளிலே பிற உயிர்களை தெரியாமல் ஏதேனும் ஒன்று வருத்தி இருக்க வேண்டும். தாளத்து அறம் உணராது அறத்தை உணராது உயிர் தளரும்படி பல செய்த ஊழ்வினைகள் இப்பொழுது வந்து உறுத்த வினையேன் விற்கின்றேன், பாவியாகிய நான் இந்த பெண்ணையும் இந்த மகனையும் நான் விற்கின்றேன், என்னுடைய ஊழ்வினை நான் இந்த பிறவியில நான் எந்த நான் பொய்யே கூட சொன்னதில்லை, இந்த பிறவியில பல பல பிறவிகளுக்கு முன்னால ஏதேனும் ஒரு வருத்தத்தை நான் உண்டாக்கி இருக்க வேண்டும், அந்த ஊழ்வினை வருத்த நான் இந்த வினையை இந்த வினையை செய்கின்றேன், இந்த விற்பனையை செய்கின்றேன். என் நன்மரபில் பிறந்த புதல்வனையும் நீல கயல் விழியாலையும் நிதி உள்ளவர் கொள்மீன் நான் விற்கிறேன். இப்ப யாராவது பணம் வைத்திருப்பவர்கள் விற்று பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் என்று காசி மாநகரிலே அவன் விற்று பின்பு தன்னையும் அடமானம் வைத்து அந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்து கடனை அடைப்பதாக கதை. அவன் தானே சொல்கின்றான், ஊழ்வினையின் காரணமாக இந்த இந்த உண்மையை நான் கடைபிடிக்க வேண்டும், சத்தியம் பெறாமல் வாழ வேண்டும், இந்த இல்லை என்றால் இந்த சாம விஸ்வாமித்திரிடம் நான் அப்படி சொல்லவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவன் இதிலிருந்து விலகி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல காரணங்களுக்காக அவன் இந்த இந்த தன் கட்டிய மனைவியை விற்றிருந்தாலும் நம்ம வேடர்களுடைய தலைவன் என்ன சொல்கின்றான், அதையெல்லாம் விட்டுட்டான், அந்த செயலை மாத்திரம் எடுத்துக்கிட்டான். விற்றது ஆர் போயும் போய் ராஜாக்க பொண்ணை கொடுத்தா எந்த காரணமும் நீ வச்சுக்கோ, நல்லதா கெட்டதா காரணத்தோடு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு போய் பக்கத்தூர்ல கொண்டு போய் வித்துருவான், ராஜாவுக்கு பொண்ணை கட்டினேன்னா வித்துருவான். அதனால என் பொண்ணை அந்த ஓ ராஜா பையனுக்கு நான் கொடுப்பதற்கு விற்க மனம் இல்லை, என் பொண்ணை அவன் வித்துருவான். விற்றது ஆர். ரெண்டாவது, கலை பாதியோடு வனத்திலே அழ விட்டது யார்,
கலைன்னா துணி, ட்ரெஸ், கலை பாதியோடு துணி பாதியோடு வனத்திலே அழ விட்டது ஆர். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, கலை பாதினாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரு, நலன். இந்த நலன் என்ன பண்ணா, நலன் சக்கரவர்த்தி ரொம்ப அருள் உடையவன், யாருக்கும் துன்பம் செய்யாதவன். ஒரு முறை அன்னப்பறவைக்கு உதவி செய்ய அந்த அன்னப்பறவை இந்த நலனுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி தமயந்தியை பற்றி, பீம மகாராஜாவனுடைய மகள் தமயந்தியை பற்றி, அவருடைய அழகை பற்றி நலனுக்கு சொல்லி நலனுடைய மனதிலே காதலை உண்டாக்கி, இங்கேயே இரு, நான் தமயந்திடம் சென்று உன்னை பற்றி சொல்லி உண்மையிலே காதல் உண்டாக்குகின்றேன் என்று சொல்லி அந்த அன்னப்பறவை அங்கே சென்று தமயந்தியை பார்த்து வெறும் அந்த அந்த அன்னப்பறவையானது நலனுடைய அழகையும் குணத்தையும் பார்த்து குணத்தையும் சொல்லி அந்த தமயந்தியனுடைய மனதிலே காதலை உண்டாக்கியது. இனிமேல் திருமணம் கல்யாணம் கட்டினால் நான் நலனைத்தான் கட்டுவேன் என்று தமயந்தி அவனுடைய பெயரை கேட்டதிலிருந்து அவன் மேலேயே பைத்தியமாக இருந்தார். காதல்னா அப்படி, இந்த நலன் தமயந்தி காதல் பார்க்காமலேயே ஏற்பட்ட காதல், வெறும் அன்னப்பறவை சொல்ல உண்டாகிய காதல் அந்த அந்த தமயந்திக்கு. ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, எப்படி அவளுடைய காதல் இருந்தது, ஒரு பறவை சொல்லி நினைச்ச உடனே காதல்னு. ஆமா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அந்த அந்த நாமம்ன பெயரு, முதல்ல அந்த நலனுடைய பெயரை கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறது அந்த அன்னப்பறவை கிட்ட ரெண்டாவத கேட்டார். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், இது சிவபெருமான பத்தி பாடின பாட்டு, அதுல என்ன இருக்கும், அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு, நடத நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறத ஊரை பத்தி கேட்டார். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானார். அப்படியே அந்த நலன் மேல பைத்தியம் ஆயிட்டாவ. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், இந்த நலன் பேரை தெரிஞ்சதுல இருந்து அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டா. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலெடுத்தார் ஆசாரத்தை. மத்தவங்கிட்ட என்னென்ன பண்ணணும் எப்ப பண்ணணும் ஒரு நடைமுறை அழகு இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் விட்டுட்டா. ஏன்னா வாயிலிருந்து எப்பயுமே அவ வந்து நலன் நலன் தான் வந்துட்டு இருக்கு. அகன்றால் அகலெடுத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால் தான் பேரையும் மறந்துட்டா, தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலே. அப்படியே அந்த அந்த நலன் மேலேயே பைத்தியமாக ஆனால் தமயந்தி. அப்படி ஒரு ஒரு காதல் சுயம்பரம் நடக்கின்றது. பெரிய தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். இருந்தாலும் அவள் நலனுக்கே மாலை சூட்டு, நலனுடைய சுயம்பரம் மிக அழகான ஒரு 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 நிகழ்ச்சி. அந்த தமயந்தி மாலையிடுதல் வந்து ரொம்ப சிறப்பாக இலக்கியத்திலே பேசப்படுவது. என்ன, அவனை விட பெரிய அத்தனை தேவர்கள் இறைவர்கள் எல்லாம் இருந்த பொழுது ஷீ சூசஸ் நலன். அப்படி அவ்வளவு அந்யோன்யமாக அன்பாக காதலுடன் அவள் திருமணம் செய்து கொண்டாள். நலன் என்ன பண்ணா, எப்படி, ஹவு டிட் ஹி டீல் வித் ஹர், சூதாடினான், சூதாட்டத்திலே தோற்றான். தோற்றதனால் தன்னுடைய நாட்டை இழந்து தன்னுடைய மனைவியுடன் காட்டிற்கு வருகின்றான். காட்டிலே ஒரே துகிலுடன், ஒரே உடையுடன் நலனும் தமயந்தியும் வசிக்கின்றார்கள். மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இவன் ஒரு நாள் ஒரு மண்டபத்திலே காட்டு மண்டபத்திலே படுத்திருந்த பொழுது நலன் யோசித்தான், தன் கூட இருப்பதனால் தானே இந்த தமயந்தி இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாள், இவளை விட்டு விட்டு நாம் பேசாமல் பிரிந்து சென்று விட்டாள், நடு காட்டிலே இவளை அழை விட்டு விட்டு நாம் ஓடிவிட்டாள் என்ன நடக்கும் என்றான். என்ன நடக்கும், அவங்க அப்பா இன்னும் பெரிய ராஜாதான் பீமன், அதனாலே தன்னுடைய தந்தையினுடைய ராஜ்யத்துக்கு சென்று சௌகரியமாக அவள் அங்க வசிப்பாள் என்று நினைத்து ஒரு நாள் நடு இரவில் தான் தானும் அவளும் அணிந்திருந்த அந்த ஒரு ஆடையை இரண்டாக கிழித்து பாதியை அவளுக்கு கொடுத்து போத்தி விட்டு தான் ஒரு பாதியை எடுத்து இடையிலே உடுத்தி கொண்டு அவளை விட்டு அகன்று மறைந்து விட்டான். அந்த அந்த வரி பாருங்க, ஏத்தும் இளமுளையால், அதாவது ரொம்ப சின்ன வயசு, இன்னோசன்ட் பருவம் அவ, ஏத்தும் இளமுளையால் இன்னுயிரும், அது வரைக்கும் தன்னுடைய உயிர் தமயந்தியின் உயிர் என்று இல்லாமல் ஒரு இருந்தப்ப, இப்ப தமயந்தியுடைய உயிரை தனி உயிராக அவளுடைய இன்னுயிரும் தன்னுடைய அருளும்,
நலன் இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த அன்னப்பறவை மேல கூட அவ்வளவு அருள் வைத்திருந்தவன், அந்த தன் அந்த அருளையும் விட்டான், அவளுடைய உயிரையும் விட்டான், தன் அருளும் பூந்துகிலும். பூந்துகில்னா என்ன? துகில்னா உடை, அந்த மென்மையான அந்த உடையையும் வேறாக போயினான். அதனால உடைய கிழிச்சு பாதியாக்குனா, தன்னுடைய அருளை விட்டான், அவளுடைய உயிரை விட்டான். ஏந்தும் இளமுலையால் இன்னுயிரும் தன் அருளும் பூந்துகிலும் வேறாக வேறாக போட்டுட்டு அங்கிருந்து போயினான். தீந்தேன் தொடை விரைவு நாள் மாலை சூட்டினால் தன்னை இடையிருளில் கானகத்தே இட்டு. அந்த நடு ராத்திரில கானகத்திலே விட்டு விட்டு அந்த நலன் போனான். அதுதான் ஞாபகப்படுத்துறான். கலை பாதியோடு வனத்திலே அழ விட்டது ஆர். துணிய பாதிய கிழிச்சு அந்த வனத்திலே அந்த பாதி உடையையும் ஒன்றுபட்ட அன்பையும் தன்னுடைய இடைவிடாது தனக்கு உறுதியாக இருக்கின்ற அருளையும் விட்டு விட்டு ஒருத்தன் ஓடி போனானே, அவன் யார் தெரியுமா? அவனும் ராஜாதான். ஆனா கலை பாதியோடு வனத்திலே அழ விட்டது யாருன்னு சொன்னது எதனாலன்னா, அந்த அந்த தமயந்தினுடைய அழுகை இருக்க அப்படி ஒரு 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 அழுகை. என்ன, அடுத்த நாள் வெளிச்சம் வருவதற்கு முன்னால பக்கத்துல படுத்திருக்கின்ற தன்னுடைய கணவனை கையால தேடி பார்க்கின்றால் அங்கே இல்லை. அப்புறமா கொஞ்சம் வெளிச்சம் வரமுறை வந்தவுடன் பார்க்கின்றால் அந்த ஆடை கிழிந்து தன்னுடைய உடம்பிலே ஒரு பாதி ஆடை தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய கணவன் ஆடையை கிழித்து பாதியை விட்டுவிட்டு இரவிலே சென்று விட்டான் என்று 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 புரிந்து கொண்டு அவள் அழுகின்றாள். வேல்வேந்தே எங்குற்றா, எங்க போன, என்ன இன வலைக்கை நீட்டினால் அங்கும் தான் காணாது. அப்படியே அவன் கையை நீட்டி நீட்டி பாக்குற தரையில, மண்ணே மண்ணேங்கிற மன்னனேங்கிறா, என்னே என்ன ஏ என விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி, உடுத்த துகில் அறிந்தது ஒன்றொடியால் கண்டு, போட்டிருந்த ட்ரெஸ் கிழிக்கப்பட்டதை கண்டு மடுத்த துகிலான் மருகி அடுத்தடுத்து மண்ணே என அழைப்பாள், மற்றும் அவனை காணாது எழுந்து அப்படியே அடிச்சுட்டு அழுறா. அப்படியே அட விட்டு விட்டு போன அரசன் பேர் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவனும் நீ சொல்றிய ரொம்ப பீத்திக்கிறிய ராஜா வம்சம் அப்படின்னு, அவனும் ஒரு ராஜாதான் மந்திரி, அது தெரியுமா? மந்திரிக்கு லேசா இப்பதான் ஆரம்பிக்குது பிபி. என்னடா இவன் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறானே இந்த வேடர் தலைவன். மூணாவது வார்த்தை பாருங்க என்னது, வெண் சிறை புக விட்டது யார். துகில் உரிய விட்டு அழ விட்டு வனத்திலே சென்ற தோத்தவன்னா, வெண் சிறை புக விட்டது யார். இதை பார்த்தோன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், வெண் சிறையிலே புக விட்டது யார், ராமன். புகுந்தது சீதை. என்ன ஆச்சு? பட்டாபிஷேகம் ராமனுக்கு என்று சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலே கைகேயி தன்னுடைய இரண்டு வரங்களை கேட்டு தசரதனிடம் கேட்டு பரதன் நாடாழ்வான், ராமன் காடாழ்வான் என்று என்று முடிவு செய்யப்பட்டது. தன்னுடைய தாயிடம் சென்று விடை பெற்று கொண்டு ராமன் சீதையிடம் வருகின்றான். அதுவரை செல்வதாக இருந்து ராமன் மாத்திரம்தான். இலக்கவன் தானும் வருகின்றான் என்று சொல்ல, ராமனும் இலக்கவனும் போவதாக இருந்து சீதையிடம் வந்து சொல்லிக் கொள்வதற்காக வருகின்றார்கள். அரச கோலத்திற்கு பதிலாக ஒரு ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கின்ற இந்த இந்த ராமனை பார்த்து விட்டு அவளுக்கு ஆச்சரியம். எப்பொழுதுமே இப்போ தங்கத்தால் செய்யப்பட்ட கழல் அணிந்தவனை இங்கே எல்லாம் பொன்னை உற்ற புலங்கடலோய், என்னாச்சு? ராஜா தான் வயசானவரு, ராஜாவுக்கு ஏதாவது ஆச்சா? புகழ் மண்ணை உற்றது உண்டோ மன்னன், மன்னனுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல, மற்ற வன் துயர் என்னை உற்றது ஒன்னும், இவ்வளவு துயரமா இருக்கின்றீர்களே, இந்த இந்த உடையிலே இருக்கின்றீர்களே, என்ன ஆயிற்று? ஏம்பு என்று ஏம்பினால் மின்னை உற்ற நடுக்கத்து மேனியால். அப்படியே துடிக்குது அவளுக்கு, மின்னல் மாதிரி உடம்பு நடுக்குது. என்ன ஆயிற்று உங்களுக்கு, ஏன் இந்த நிலை என்று சொல்ல, அழகாக ராமன் ஒன்று சொன்னான். இப்போதான் அந்த 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 வெண் சிறை புக விட்டது, அந்த சிறையிலே அவள் ராவணன் வந்து அவளை தூக்கி செல்லும்படி விட்டது, ராமன் செய்த எவ்வளவு மோசமான செயல் என்பதற்கு இங்கே ஒரு 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 காரணம், ஒரு 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 இது, ஒரு அன்பு வருகின்றது. என்ன அப்படின்னா, ராமன் என்ன சொன்னான் அப்படின்னா, சீதா, இந்த ராஜ்யத்தை என்னுடைய தம்பி பரதன் ஆள போகின்றான். பொறுவியில் எம்பி புவி புறப்பான். பொறுவுன்னா கம்பாரிசன், இன்கம்பேரபிள் பரதன் இந்த நாட்டை, புவியை, இந்த நாட்டை புறப்பான், அரசாட்சி செய்வான். புகழ் இருவர் ஆணையும் ஏந்தினேன். புகழுடைய எனக்கு புகழும் என நான் அடைக்கலமாக இருக்க வேண்டிய என்னுடைய தாய் தந்தையுடைய ஆணையை நான் ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு செல்கின்றேன். இன்று போய்
கருவி மாமழை கல் தடம் கண்டு, கல் தடம்னா கல் தான் மலை, மலை வழிகளை எல்லாம் நான் பார்த்து விட்டு நான் வருவேன் ஈண்டு நீ வருந்தலை என்றான். நான் போய் காடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஆனா போறேன்னு சொல்ல பாருங்க ராமனுடைய அழகு பாருங்க. கல் தடம் கண்டு நான் வருவேன், நான் கண்டிப்பாக வந்துருவேன் காட்டுக்கெல்லாம் போயிட்டு, ஈண்டு வருந்தலை நீ என்றான், நீ வருத்தப்படாம இங்கேயே இரு அப்படின்னு ராமன் சொன்னான். ஓகே, சொல்வதற்கு வந்தான். ஆனா சீதை என்ன பண்ண பாருங்க, அவளுடைய அன்பு பாருங்க, ராமன் மேல வைத்திருக்க காதலனுடைய ஆழ்ந்த ஒரு ஒரு நிலை நிலைப்பாடு பாருங்க. காட்டுக்கு நான் போறேன்னு சொல்றதை பத்தி அவன் வருந்தவே இல்லை, அவன் அழல. நாயகன் வனம் நன்னலுற்றான், வனத்திற்கு போகிறேன் என்பதை பத்தி அவளுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. மேய மண் இழந்தான் என்றும் மிம்மலல், ராஜ்யத்தின் கிடைக்க இருந்ததே அந்த ராஜ்யத்தை கிடைத்து விட்ட கிடைக்காமல் போய்விட்டதே என்றும் அவள் விம்மலல், அதுக்கும் அழுவல. நீ ஒரு வார்த்தை சொன்னிய ராமா, நீ வருந்தலை நீங்குவேன் நான் என்றாயே, நீ வருத்தப்படாம இங்க அரண்மனையில இரு, நான் போயிட்டு வரேன்னு நீ சொன்னிய. அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரியானா அப்படியா என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற, இத்தனை நாளாக 12 வருடங்களா உன் கூட இருந்தன, உன்னை பிரிந்து விட்டு நான் வருந்தாமல் இருக்க முடியுமா? என்ன வார்த்தை நீ சொன்னாய், நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வெம் சொல், அந்த கொடும் சொல்லாது, தீய வெம் சொல் செவி சுட தேம்புவாள். இப்படி சொன்னிய நீ, இப்படி சொன்னிய சொன்ன அழுதாள் அவ, அவ்வளவு அன்பு உடையவள். வருத்தி நீ இருக்கிற காடம் காணம், நீ இருப்பதனாலே அது சுட்டாலும் எனக்கு சுடாது, இங்கு இருந்தால் நான் உன் ஈண்டு நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னை விட்டுட்டு நான் இருந்தேன்னா இங்கதானே எனக்கு சுடும் என்று சொல்லி அடம் பிடித்து தன்னுடைய அன்பை காட்டி ராமனுக்கு கடமை. அப்பா சொன்னாரு உத்தரவு போகணும், இவள் சொந்த தன் புருஷனுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வந்தாலும் அவளை கொண்டு போய் இன்னொருத்தன் தூக்கிட்டு போய் சிறையில வைக்கும்படி ஒருத்தன் விட்டுட்டானே, அந்த அன்புக்காவது அவன் காப்பாத்திருக்கலாம், போகாம உற்று காப்பாத்திருக்கலாம், அப்படி இல்லாம போக விட்டான, போக விட்டானு வெஞ்சிறை புக விட்டது ஆர் அந்த ராமன். இப்படிதான் உன் ராஜா பசங்க கூட என் பொண்ண கொடுத்தேன்னா என்ன பண்ணாலும் கடைசியில காட்டுல கொண்டு போய் ஒரு அழைச்சிட்டு போயிட்டு எங்கேயாவது எவனாவது ஒருத்தவன் வந்து தூக்கிட்டு போடுவான், சிறை வச்சிருவான், வெஞ்சிறை புக விட்டது ஆர். அப்பா வேண்டாண்டா, எப்படிதான் நீ வந்து ராஜா ராஜா பசங்களுக்கு நீ பொண்ணு கேட்கிற மந்திரின்னர். விட்டது ஆர் கலை பாதியோடு வனத்திலே அழ விட்டது ஆர், வெஞ்சிறை புக விட்டது ஆர், துகில் உரிய விட்டு விழித்தது ஆர், துகில் உரிய விட்டு விழித்தது ஆர். துகில் உரிய விட்டு விழித்தது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, பாண்டவர்கள் திரௌபதி சூதாட்டத்திலே பாண்டவர்கள் தோற்கின்றனர், திரௌபதி அடிமையாகின்றால் அவளை அரசபைக்கு அழைத்து வருகின்றனர் துச்சாதனரும் மற்றவர்களும். வேசிக்கு துணி தேவையில்லை, அவளுடைய துணியை பற்றி இழுங்கள் என்று உத்தரவிட அவளுடைய துணியை இழுக்க போகின்றார்கள். என்ன என்ன வரி பாருங்க, துகில் உரிய விட்டு, துயலை உரிய ஆரம்பித்து விட்டு உரிக்கிறார்கள். அப்ப விழித்தது யார், அப்ப யார் விழிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த கதை எதை பற்றி வருகின்றது, பாண்டவர்களை பற்றிய குறிப்பாக அல்ல, சத்து அரசர்களுடைய நிலைப்பாடு சரித்திரத்திலே எப்படி இருக்கின்றது என்று அந்த வேடர் மன்னன் அந்த மந்திரிக்கு தோலுரித்து காட்டி கொண்டிருக்கின்றான். அப்ப துகில் உரிய விட்டு விழித்தது யாருன்னா, துகில் உரிய விட்டுட்டு விழித்தது பாண்டவர்களை அல்ல, பாண்டவர்கள் 5 பேர், அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தன்னை இழந்ததினால் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் துகில் உரிய விட்டுவிட்டு அந்த நிகழ்ச்சியை நிறுத்தாமல் முடித்து கொண்டு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவர்கள் அந்த மந்திரி சபையிலே இருக்கின்ற மற்ற சத்திரியர்களும், அரச குலத்தவர்களும் பீஷ்மர் முதலாக விதுரன் முதலாக மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவது என்று கையை பிசைந்து கொண்டு விழித்து கொண்டு நின்றார்கள் அல்லவா. துகில் உரிய விட்டு விழித்தது ஆறுனா மந்திரி அதை பார்த்து, இதுக்கு வில்லிபுத்தூரர் ரொம்ப அழகா இந்த வரியை சிவபிரகாச சுவாமிகள் எங்கெந்த எடுத்து காட்டுறேன் பாருங்க, ஒன்னுக்கு அந்த அந்த மூல நூல்ல இருக்கு அந்த அதே வார்த்தையை தான் எழுதி எடுத்திருக்காங்க. வில்லியில என்ன எழுதுறாருன்னா, முறையோ என்று அவனே தலம் முழுதும் உடையான் முடித்தேவி நிறையோடு அழிந்து வினவவும் நீர் நினைவு உற்று இருந்தீர். முறையோ, இது மாதிரி என்ன ஒரு பெண்ணை தூக்கி இழுத்து கொண்டு வந்து துகிலை உரிப்பது முறையோ என்று
அவனி தலம் முழுதும் உடையான். அவனின்னா பூலோகம், பூலோகம் முழுவதையும் உடையவன் தர்மன். ஏன் அப்படின்னா அவன் அவன் வந்து அதற்கு முன்னாலேயே திக்விஜயம் செய்து ராஜசூய யாகம் செய்து தான் தன் நிகரற்ற தலைவன் அரசன் என்ற பட்டத்தை உடையவன். அப்ப அவனி தலம் முழுதும் உடையானுடைய முடி தேவி, அவளுடைய அவனுடைய தேவி திரௌபதி நிறையோடு தன்னுடைய கற்பதை கற்பையை அதுவரை காப்பாத்தி கொண்டும் அழிந்து மிகவும் வருந்தி வினவவும் இது முறையா என்று கேட்க, இங்க கூடி இருந்த உட்கார்ந்து இருந்தாங்களே இந்த ராஜகுலத்து மக்கள் எல்லாருமே, நீர் நினைவு உற்று இருந்தீர் நினைவு அற்றோ, இதெல்லாம் மறந்து போய் இப்படி ஒண்ணு நடக்கலன்னு நினைச்சிட்டு நீங்க கண்ணை விழித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? இறையோன் முனியும் என நினைந்தோ, இப்படி முடித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தது. இறையோன்னா அரசன், துரியோதனனும் அவனுடைய தந்தை திருதராஷ்டிரனும் எதிர்த்து பேசினால் நம்மளை கோபப்படுவார் என்று நீங்கள் பயந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தீர்களா? இறையோன் முனியும் என நினைந்தோ இருந்தால் உறுதி எடுத்து ஏம்பல் குறையோ. அவள் சொன்னதுல உண்மை இருந்தது, இது முறை இல்லை என்பதை திரௌபதி சொன்னதே அதில் உண்மை இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் அவள் சொல்வது உண்மை என்று எடுத்து நீங்கள் அந்த அரசபையிலே சொல்லி இருக்க வேண்டாமா? அதுவும் நீங்கள் சொல்லவில்லை. இருந்தால் உறுதி எடுத்து ஏம்பல், அதில் உண்மை இருந்தால் உறுதியுடன் நீங்க எடுத்து ஏம்பல்னா சொல்லல், சொல்லி இருக்க வேண்டுமே. அது சொன்னால் நீங்கள் குறைப்பட்டு போவீர்களோ? கடைசியா ஒண்ணு கேட்டான், கண் கண்டது நாளும் குலத்து பிறந்தோர் கூறாரோ? கண்ணால பார்த்திருந்தா நற்குலத்திலே பிறந்தவர்கள் இந்த அரசர்கள் என்று இருந்தால் இப்ப அதை அவர்கள் எடுத்து சொல்லி இருக்க வேண்டாமா? என்ன நடக்கின்றது என்பதை அந்த குருட்டு ராஜாவுக்கு, கண் கண்டது நாளும் குலத்து பிறந்தோர் கூறாரோ, கூறியிருக்க வேண்டாமா? கூறாம இருந்தாங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் அரச குலம். யாரு இந்த பாட்டை பாடினது? ராவணனுடைய தம்பியருளே நீதி பேசியவன் விபீஷ்ணன். இந்த ராவணனுடைய துரியோதனனுடைய தம்பியிலே நீதி பேசியவன் விகர்ணன். அந்த விகர்ணன் தான் இந்த சபையிலே இந்த சொல்லை இந்த இவர்களை பற்றி கேட்கின்றான், இப்படி எல்லாம் விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தீர்களே என்று. அதைத்தான் இந்த 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 வேடர்குல தலைவன் சொல்கின்றான், துகில் உரிய விட்டு விழித்தது ஆர். இப்படி ஒருத்தவன் வந்து துகில் உரிய விட்டுட்டு விழிச்சிட்டு இருப்பான், ஒருத்தவன் வித்துருவான், ஒத்தவன் கலை பாதியோடு வனத்திலே அடை விட்டு விட்டு ஓடி போயிடுவான், ஒத்தவன் காட்டுக்கு போனா வெஞ்சிறையிலே புகை விட்டு விட்டு தனியா உட்காந்துருவான். இப்படி ராஜாக்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த இஷ்டமும் கிடையாது. உற்ற தாரம் கிளைமாஸ் எப்படி ஏறிட்டே போகுது பாருங்களா, இன்னும் நம்ம 50% கூட வரல அந்த அவனுடைய அந்த அந்த உச்சகட்டம். உற்ற தாரமும் வேண்டுமென்று இனி மன்னர் பெண் கொழல் ஒக்குமோ? இப்படி ஒரு கிரெடென்ஷியல்ஸ் ஹிஸ்டரிய வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து ராஜாக்கள் வந்து தாம் பசங்களுக்கு பொண்ணு கேட்கறாங்களே, எப்படிடா கேட்கறாங்கிறான். உற்ற தாரமும் வேண்டும், எனக்கு என் பையனுக்கு நல்ல பெண் வேண்டும் என்று இனி மன்னர் பெண் குழல் ஒக்குமோ? நம்மளா போய் கூட ஒரு பெண்ணு கொடுக்குறோன்னு சொன்னா, ஐயோ என் குளத்துல யாருமே பெண்ணை ஒழுங்கா வச்சுக்கல, வேண்டாங்க உங்க பெண்ணு கஷ்டப்படும்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ராஜா வந்துட்டாயா என்கிட்ட, இனி மன்னர் பெண் குழல் ஒக்குமோ? பெண்ணு வேணும்னு சொல்லி கேட்கறது பொருத்தமோ? உமியடா, உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை வந்ததுன்னா எச்சு காரி துப்பு, அந்த வார்த்தையே உன் வாயில இருக்கக்கூடாது. உமியடா, மனம் என்ற வாய் கிழித்து ஓலை காற்றில் உருட்டடா. அது என்னன்னா, கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த பனை ஓலை இருக்கும், பனை ஓலையில நடுமத்தில ஒரு வார் இருக்கும், அந்த அந்த வாரை நீட்டா கிழிச்சிட்டு அந்த இரண்டு பக்கங்களையும் சுருட்டி அதுல ஒரு முல்லை தைத்து ஒரு சக்கர மாதிரி வைத்து காற்றிலே வேகமாக உருட்டுவார்கள். அந்த மாதிரி திருமணம் என்று சொன்ன மந்திரியை பார்த்து உன்னுடைய வாயை கிழித்து அந்த என்னுடைய சிறார்கள் எல்லாம் அந்த பனை ஓலையை இரண்டாக கிழிப்பது போல அவன் வாயை கிழித்து அதை உருட்டி காற்றிலே உருட்ட வேண்டும்னா, மனம் என்ற வாய் கிழித்து ஓலை காற்றில் உருட்டடான். அப்படியே அனைவருமா அந்த மந்திரியை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வெலை வெளுத்து போயிருப்பான். எல்லாம் காட்டவாசிங்க வேடர்கள் அம்பும் வேலும் வில்லும் கையில வச்சிருக்கிறாங்க, நல்லா வந்து பொண்ணு கேட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அடுத்துதான் ஆரம்பிக்கிறார். இது கூட இது வரைக்கும் சொன்னது கூட மன்னிச்சு விட்டுப்பான் போல இருக்கு அந்த வேடர்களுடைய தலைவர். இது வந்து அவர்களுடைய வீரத்தையும் குணங்களும் சரியில்லை என்று என்று சொன்னவன் அவர்களை பற்றி இழுத்து பேசியாச்சு. இப்ப இந்த குரம் என்றால் நம்மை பற்றியும் நாம் வந்து ஒரு 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 இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசி பெருமையா பேசிக்கணும் இல்ல? அந்த அந்த அது என்ன சொல்ல வரான்னு பாருங்க. நீங்க இன்னமும் பெரிய வெற்றி எல்லாம் பெற்று படைகள் எல்லாம் சிறந்த வீரர்கள்னு சொல்லிக்கிறீங்களே அந்த ராஜாக்களை,
வெற்றியாகிய முக்தி தந்திடும் வெங்கை மாநகர் வேடர் யாம். நீங்க என்னடா மேக்சிமம் என்ன கா குதிரையில போவீங்க, யானையில போவீங்க, சில பேரை அடிச்சு கொண்டுட்டு உங்களுக்கு ஜெயிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லுவீங்க. நாங்க எங்களுடைய ஜெயிப்பு எது தெரியுமா? பிறவி என்ற பெருங்கடலை ஜெயிக்கிறவர்கள். எப்படி தெரியுமா? முக்தி தந்திடும். எங்களுக்கு வெற்றி என்பது உங்களை மாதிரி இன்னொரு நாட்டை பிடிக்கிறது கிடையாது. எங்களுக்கு வெற்றி என்பது இந்த இந்த பிறவியிலிருந்து இறைவனை வந்து சேர்கின்ற முக்தியை பெறுகின்றதுதான் எங்களுக்கு வெற்றி. வெற்றியாகிய முக்தி தந்திடும். அப்படி எப்படி இந்த இங்க இந்த வெங்கை மாநகர்ல வெற்றி வெற்றியாகிய முக்தி எப்படி கிடைக்கும்னா, மந்திரி அவர்களே, இது வந்து சிவபெருமானுடைய மகனாகிய முருகனுடைய ஸ்தலம். இந்த இந்த ஸ்தலத்திலே பிறப்பவர்களுக்கும் வளர்ப்பவர்களுக்கும் இறையருளாலே முக்தி கிடைக்கும். வெற்றியாகிய முக்தி தந்திடும். அத்தகைய முக்தியை தந்துகின்ற வெங்கை மாநகர் வேடர் யான், அந்த அந்த மாநகரிலே பிறந்த வேடன் யான். சரி, எங்க குலம் என்ன? நீ என்னமோ வேடர்கள் குலம், அரச குலத்தை விட தாழ்ந்த குலம், அதனால மிக்க மகிழ்ச்சியுடன் எங்கள் குலத்திலிருந்து ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் செய்து உங்கள் குலத்திற்கு அரசனுக்கு திருமணம் செய்து கொடுப்போம் என்று நினைத்து கொண்டு வந்தாயே. எங்களுடைய குலம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? விமலரானவர். விமலர்னா சிவபெருமான், குற்றம் ஏதும் இல்லாதவர். மலம் என்றால் குற்றம், விமலன் என்றால் குற்றம் இல்லாதவன். விமலரானவர் யமை அடுத்து அவர் என்ன பண்ணாரு, எங்க ஊருக்கு வந்து இங்க காட்டுல இருந்து கொண்டு இனிது எங்கள் எச்சில் மிசைந்ததால், மிசைந்ததால்னா சாப்பிட்டது, ரொம்ப மகிழ்ச்சியா இனிமையாக காட்டுக்கு வந்த சிவபெருமான் எங்களுடைய எச்சிலை சாப்பிட்டதுனால, அப்படி சாப்பிட்டதுனால, பரவாயில்ல நம்ம வீட்டு எச்சில் சாப்பிட்டு இருந்தாலும் இருந்தாலும் அப்படிங்கிற காரணத்தினாலே அவருக்கு ஒரு மகன் பிறந்தான், முருகன். அந்த முருகனுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் பிள்ளையை, யாரு, வள்ளியை நாங்கள் திருமணம் செய்து சம்மதித்து திருமணம் செய்து கொடுத்தோம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அந்த வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தோமே, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கின்றது. என்ன தெரியுமா? எங்களுடைய பெண்ணிலே பெற்ற பெண்ணை நாங்கள் கொடுக்கவில்லை, நாங்கள் வளர்த்த கண்டெடுத்து வளர்த்த ஒரு பெண்ணை தான் நாங்கள் கொடுத்தோம். இனிது எங்கள் எச்சில் மிசைந்ததால் பின் பெற்ற வேலன் தனக்கு, முருகன் தனக்கு, நாம் ஒரு பெண் வளர்ப்பினில் இந்தனம். வளர்ப்புனா என்ன? வளர்த்த பெண் ஒண்ணு இருந்தது எங்க வீட்டுலயே ஓடிட்டு இருந்ததுமா, ஒரு பெண், ஒரு பெண் குழந்தை. நாங்கதான் வளர்த்தோம், காட்டுல இங்கே கடந்தது, எடுத்தோம், வளர்த்தோம். அந்த அந்த வளர்த்த ஒரு பெண்ணை நாங்கள் அந்த சிவபெருமானுடைய மகனாகிய முருகனுக்கு கொடுத்தோம். ஏன் சிவபெருமானுக்கு மகனுக்கு கொடுத்தோம் தெரியுமா? அவன் பெரிய கடவுள் அப்படின்லாம் இல்ல, எங்க வீட்டுல வந்து எங்க எச்சில சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தார் அந்தாலு, சரி அதனால பாவம் இங்க இருக்காருன்னு சொல்லி அவருடைய மகனுக்கு பெண் கேட்ட பொழுது நாங்கள் அவருக்கு அந்த முருகப்பெருமானுக்கு வளர்த்த ஒரு 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 பெண்ணை நாங்கள் கொடுத்தோம்னர். இதுல என்ன ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொன்னா, இது கண்ணப்பனுடைய கதை. கண்ணப்பனுடைய கதை என்ன என்ன நடக்கின்றது கண்ணப்பனுடைய கதையில அப்படின்னா, குடுமி தேவராக சிவபெருமான் இருக்கின்றார். தம் கண்ணப்பன் வருகின்றார். குடுமி தேவரை பார்த்து விட்டு, ஐயோ எங்கள் இறைவன் இருக்கின்றாரே, இரவெல்லாம் நான் நம்ம இரவு பகலெல்லாம் தனியாக இருக்கின்றாரே, அவருக்கு காவல் காக்க வேண்டும், அவரை குளிப்பாட்ட வேண்டும், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டிற்கு சென்று வேட்டையாடி அங்கு இருக்கின்ற பன்னிகளையும் மற்ற நல்ல கொழுப்பு அதிகம் இருக்கின்ற மிருகங்களையும் கொன்று அதனுடைய தசைகளை எல்லாம் கீறி எடுத்து நெருப்பிலே போட்டு வதக்கி அவை நன்றாக இருக்கின்றதா இல்லையா என்று நான் தன்னுடைய நாக்கிலே சுவை பார்த்து, சுவை பார்த்து அதிலே நல்லா இல்லாதவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நல்லவனவற்றையும் மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு குச்சியிலே தூக்கி ஒரு ஒரு கோலிலே அவற்றையெல்லாம் கோத்து வேகமாக வந்து சிவபெருமானிடம் கொடுத்து, சிவபெருமானே, நாயனீரே, இதை சாப்பிடுங்கள், மிகவும் உனக்கு நன்றாக இருக்கின்றது என்று சொல்ல, சிவபெருமான் கேட்டிருப்பார் பிள்ளைக்கு, நன்றாக இருக்கும் என்று நீ எப்படி சொல்கின்றாய் என்று சொல்ல, இல்ல நானே சாப்பிட்டு என் நாக்களை வச்சு எச்சில பார்த்து
இது மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று என்னுடைய என்று நான் உறுதி எடுத்த பிறகுதான் உங்களுக்கு சொல்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னோட நான் சாப்பிட்ட எச்சில் பட்ட அந்த உணவைத்தான் கண்ணப்பனார் தன்னுடைய குடுமி தேவருக்கு கொடுக்கின்றார். இதான் இனிது எங்கள் எச்சில் மிசைந்ததால் அந்த அப்படியே பெரிய புராணத்துல சேர்க்கிறார். அதே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடியவர் கொழுவிய தசைகள் எல்லாம், அதாவது ரொம்ப ஏனா தானன வத்தலா இருக்கிற அனிமல்ஸ் அவர் அடிக்கல, நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற அப்படியே அதுல தானே கொழுப்பு இருக்கும் அந்த தசைகள்ல, கொழுமிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து, பார்பிக்யூ அந்த ஒரு குச்சியில அந்த தசைகள் எல்லாம் எடுத்து அரிஞ்சு எடுத்து நல்ல ஒரு குச்சியில வச்சு கோத்து, கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழலுறும் பதத்தில் காய்ச்சி, அங்கு ஒரு நெருப்பு மூட்டி அந்த கோலை மேல தூக்கி வச்சு அந்த அந்த இறைச்சிகளை எல்லாம் நல்லா காய்ச்சுறாரு, சுட வைக்கிறாரு. ஆனா ரொம்ப கருவி போயிடக்கூடாதுங்கனால பாருங்க சேர்க்கிறாரு, அழலொரு பதத்தில் காய்ச்சி, நல்ல பதமா ரொம்பவும் காஞ்சி போகாமையும் ரொம்பயுமோ அந்த மாமிசம் அன்குக்டாவும் இல்லாம நல்ல பதத்திலே காய்ச்சி, சரி ரொம்ப ஹார்டா இருக்குமே சாப்பிடறதுக்கு. அப்ப என்ன பண்ணாரு, பல்லினால் அதுக்கி, நல்ல கடவா பல் இருக்குல்ல அந்த அதால அந்த மாமிசத்தை எல்லாம் மொண்ணு 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 சாப்பிட்டாக்குறாரு. பாவம் சாமி சாப்பிட போற சாப்பாடு பாருங்க, நல்ல மொண்ணு சாப்பிட்டாக்கி பல்லினால் அதுக்கி பழகிய நாவினால் இனிமை பார்த்து. இவர் தினம் மாமிசம் சாப்பிடறதான, பன்னிகிரி சாப்பிடுறவர் தானே, அந்த 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 இப்ப இப்ப பல்லாலே மெதுக்க பல்லாலே அதுக்கி மென்மைப்படுத்தி அந்த இறைச்சி, அது சுவை தெரியாது இல்ல, நாக்குக்கு தானே சுவை தெரியும், தனியா அதை எடுத்து திருப்பி நாக்களை நாக்களை அதை வச்சு இது நல்லா இருக்கான்னு பார்த்தா, இல்ல இல்ல இது இது டேஸ்ட் சரியில்லைன்னு சொல்லி போட்டுட்டு பழகிய இனிமை பார்த்து அதிலே நல்ல இனிமையாக இருக்கின்றதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி அப்படியே அழகா வச்சிருக்காரான் அந்த இதுல பிளேட்ல வச்சு, சால அழகியது நாயநீரே அமுது செய்து அருளும் என்றார். நல்ல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, இந்த நான் பார்த்து மென்னு நல்ல பதத்திலே வதக்கி மென்னு மென்மைப்படுத்தி நாக்கிலே பார்த்து நாக்கிலே பழகிய இந்த இது ஒண்ணு புதுசு இல்லை எனக்கு, இதெல்லாம் எந்த கறி நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல, அந்த பழகிய நாக்காலே பார்த்து இனிமையானவற்றை தேர்ந்து எடுத்து வைத்திருக்கின்றேன், நாயநீரே அமுது செய்து எனக்கு நீங்கள் அருள் செய்யுங்கள் என்று நாங்கள் நாங்கள் கேட்க அந்த எச்சில் சாப்பாட்டை சாப்பிட்டார் அந்த நாயனார். அதனாலே தான் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அவருடைய மகனுக்கு ஒரு பெண் வேண்டப்பட்ட பொழுது எங்களுடைய வளர்ப்பு பெண் வளர்ப்பு பெண்ணாகிய வள்ளியை நாங்கள் அவருக்கு முருகனுக்கு நாங்கள் கொடுக்க சம்மதித்தோம் அப்படின்னர். ஆனா கொடுக்க வள்ளி திருமணம் எப்படி கிடையாது என்றால், நம்ம வேடர் குல தலைவன் உடான்ஸ்லயும் பயங்கர உடான்ஸா விட்டுட்டு இருக்காரு. வள்ளி திருமணம் ஆக்சுவலா எப்படி நடந்தது, இந்த பல தரமுறைகளுக்கு முன்னாலே கரெக்டு தான், வெங்கை மாநகரிலே ஒரு வேடர் குலத்திலே ஒரு அரசனுக்கு குழந்தை இல்லாத சமயத்திலே நாரதருனுடைய தூண்டுதலினாலே முருகனுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. எப்படி பிறக்கின்றது, ஒரு மான் வள்ளி கிழங்கை பிடுங்கப்பட்ட ஒரு பள்ளத்திலே ஒரு மான் ஒரு குழந்தையை ஈனுகின்றது. மான் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு இது மான் குட்டி மாதிரி இல்லையே என்று பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. பிறந்திருக்கின்றது முருகப்பெருமானுடைய அருளாலே ஒரு பெண் குழந்தை, மானுக்கு அது தெரியவில்லை இது வேற ஒன்றாக இருக்கின்றது என்று பயந்து ஓடிவிட்டது. அன்னை என ஈண்ட அறின மருண்டு ஓடிய பின், அன்னைனா தாய், தாயாக இருந்து அருணன் அறிணன மான், அன்னை என ஈண்ட அறின மருண்டு பயந்து ஓடிய பின், மான் ஓடிய பின் தன் இணை இல்லாத தலைவி தனித்தனல் ஆய், அந்த அந்த வள்ளி ஒரு தனக்கு இணை இல்லாத அழகையும் குணத்தையும் உடைய அந்த வள்ளி தனியாக விடப்பட்டு அந்த வள்ளி குழியிலே, வள்ளி கிழங்கு எடுக்கப்பட்ட குழியிலே அழுது கொண்டிருக்க, இந்த வேடர் தலைவன், இப்ப இருக்கிற வேடர் தலைவன் இல்ல முன்னால ஒரு வேடர் தலைவன், வேடர் தலைவன் ஒருவன் இந்த அழுகை சத்தத்தை கேட்டு கிண்ணர் நல் யாழ் ஒளியோ, கிண்ணர்னா தேவர்கள் பல வகைப்படுவார்கள், அவற்றிலே கிண்ணரர்கள் என்பவர்கள்
இசையிலே சிறந்தவர்கள். அது இசையிலே சிறந்தவர்கள். அதிலையும் கருவிகளிலே இசைக்கருவிலே மிக சிறந்தது யாழ். அந்த கிண்ணர்கள் யாழ் வாசித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிக இனிமையாக இருந்துதான் எது அந்த வள்ளிய குழந்தையினுடைய அழுகை ஒளி. கிண்ணரர் நல் யாழ் ஒளியோ கேடுகில் சீர் பாரதி தன் இன்னிசைய பாரதி கலைவாணி. கேடியில் சீர் பாரதி தன் இன்னிசையோ என்று அயற்க ஏங்கி வேகமாக ஓடி வந்து இந்த குழந்தையை பார்க்க மகிழ்ச்சி அடைந்து வேடர்களுடைய தலைவன் அந்த குழந்தையை எடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து இதை வளர்ப்போம் என்று வளர்க்கின்றனர். இது உண்மைதான், வளர்த்த பெண் தான், அவர்கள் வளர்த்த பெண் தான். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இவள் வளர்ந்து மிக அழகாக கன்னி பருவம் அடைந்து திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கின்றாள் வள்ளி. மீண்டும் நாரதர் முருகனிடம், வள்ளியை நீங்கள் கைப்பிடிக்க வேண்டாமா, காட்டிலே இருக்கின்றாளே என்று சொல்ல முருகப்பெருமான் ஒரு தன்னுடைய சிவந்த தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டு ஒரு கரிய நிறத்துடன் காட்டிலே வந்து இந்த வள்ளியை, வள்ளி காவல் காக்கின்ற தொழிலை அங்கு செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த அந்த வள்ளியை வள்ளியை பார்த்து காதல் கொள்கின்றார் அந்த முருகனாக வந்த மானிடன். வள்ளி மிகவும் பயத்துடனும் நாணத்துடனும் இவருடைய காதலை இவனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இந்த ஊயின்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த காதலிக்கின்ற பருவம். அந்த முருகன் வள்ளியை எப்படி சம்மதிக்க வைத்தான் என்பது மிக அழகான ஒரு ஒரு காதல் சித்திரம் தான் அது. அவ்வளவு அழகாக இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது நம்ம வந்து காதல் டைலாக் ஒரு பெண்ணிடம் எப்படி பேசணும், அவுட் டு பிரேக் தி ஐஸ் அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கு சந்தேகம் புரிஞ்சுன்னா அவங்க படிக்க வேண்டியதெல்லாம் இந்த 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 வள்ளி திருமணத்தில் இருக்கின்ற அந்த கந்த புராணத்தில் இருக்கின்ற இந்த இந்த நிகழ்ச்சிகள் தான். முருகன் பார்த்து வள்ளி பயந்து திரும்பி கொண்டு நிற்கின்றால் முருகன் பார்த்து கேட்கிறான் வள்ளியை பார்த்து, வாரிரும் கூந்தல் நல்லாய். இந்த பெண்களுடைய கூந்தலை அப்பப்ப புகழ்ந்துட்டு இருக்கணும் போலன்னா சரி, நான் படிக்கிற இலக்கியத்தை எல்லாத்திலும் அதுலதான் ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கூந்தல் மேல ஒரு அபிமானம் இருக்கு போல இருக்கு. வார் இரும் கூந்தல் நல்லாய், வார்னா நீண்ட, இருன்னா அடர்த்தியான, நீண்ட அடர்த்தியான கூந்தலை உடைய நல் குணத்தை வந்து பாருங்க, நாலாவது வார்த்தையில வருது நல்ல பெண்ணுன்னு. வார் இரும் கூந்தல், மூன்று அடைமொழி அந்த அந்த தலைமை இருக்கு. வார் இரும் கூந்தல் நல்லாய், மதி தளர்வேனுக்கு உன்னையே நினைத்து என்னுடைய உடம்பும் மனமும் அறிவும் தளர்ந்து விட்டது. மதி தளர்வேனுக்கு உந்தன் பேரினை உரைத்தி. உன் பேரை சொல்லமா, நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உன் பின்னாலே உடையாந்துட்டு இருக்கேன், தினம் தினம் வரேன் காட்டுக்கு நீ காவல் பண்ற இடத்துக்கு, ஆனா இன்னும் நீ பேரை கூட சொல்லலையே. மதி தளர்வேனுக்கு நீ வந்து என் மேல அட்லீஸ்ட் வருத்தம் பிட்டியாவது நீ பண்ணி, ஐயோன்னு பச்சாதாபம் பண்ணியாவது, இப்படி தளர்ந்து போறானேன்னு பார்த்தாவது உன் பேரை சொல்லக்கூடாதா? உந்தன் பேரினை உரைத்தி, மற்ற உன் பேரினை உரையா எண்ணின், சாரி, உன்னுடைய பேரை நீ சொல்ல மாட்டே என்று சொன்னால் ஊரினை உரைத்தி. உன் ஊராவது சொல்லுமா? ஊரும் சொல்ல மாட்டியா? ஊரும் உரைத்திட முடியாது எண்ணில் சீரியனின் சீரூர்க்கு செல்வழி உரைத்தி என்றான். பேரை சொல்லுமா? பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னா ஊரியாவது சொல்லு. ஊரும் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோ, சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உன் இடத்துக்கு எப்படி போகணும்னு வழியாவது சொல்லு, நான் அங்க போய் வந்து நான் நிக்கிறேன், தவம் செய்யறேன் அந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு சொல்றான். சீரியனின் சீருக்கு செல்வழி உரைத்தி, செல்வதற்குரிய வரியாவது வரிய வழியாவது சொல்லு, அது முடியாது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னா. இந்த இந்த பாடல் பாருங்க, என்ன அழகான ஒரு காதல் பாடல் பாருங்க. மொழி ஒன்று புகழாய் ஆயி, ஒரே ஒரு வார்த்தை. நான் இந்த கேட்ட கேள்வி ஒரு ஒரு கேள்விக்காவது ஒரு வார்த்தையில நீ பதில் சொல்லாமே உன் பேர் என்னன்னு கேட்கற, சொல்லக்கூடாது. மொழி ஒன்று புகழாயின், சரி பதில் தான், வாயை திறந்து சொல்லல. முகத்திலேயாவது ஒரு புருவலை ஒரு ஒரு புன்னகையை காட்டினால் எப்படி கடு கடு கடுன்னு சீறி நிக்கிறியே. மொழி ஒன்று புகழாயின், முருவலும் புகழாயின், ஒரு புன்னகையும் இல்லாம விழி ஒன்று நோக்காயின், சரி புன்னகை தான் பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு கண்ணால லேசா என்ன பார்க்கலாமே. விழி ஒன்று நோக்காயாய், கண்ணாலையும் பார்க்க மாட்டேன்னு சொன்ன, விழி ஒன்று நோக்காயாயின் விரகம் மிக்கு உழல்வேன், அப்படியே உன்னையே நினைத்து கொண்டு நான் மிகவும் வருந்தி கஷ்டப்படுவேன், விரகம் ஒன்று உழல்வேன். விரகம்னா காதல், உண்மையில இருக்க காதலிலே நான் இழைத்து விடுவேன். உய்யும் வழி ஒன்று காட்டாயாயின், உருகும் உய்யும் வழி ஒன்று காட்டாயாயின், நான்
பிழைத்திருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி நீ காட்டினாதான் எனக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த வழியை காட்டலன்னா ஒய்யும் வழி ஒன்று காட்டாயின் மனமும் சற்று உருகாயாயின், என்னை நினைத்து என்னுடைய வேதனையை நினைத்து உன்னுடைய மனம் கொஞ்சமாவது சற்றுங்கிறாரு. மனமும் சற்று உருகாயாயின் பழி ஒன்று நின்பால் சூழும். நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா இப்படி ஒத்த கால நின்னா அந்த பையன் இப்ப ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு உன்னதான் உலகம் வந்து திட்டும். பழி ஒன்று நின்பால் உன் மேலே சூழும் பாராமுகம் தவிர்த்தி என்றான். இப்படி பாராமுகமாக இருக்கின்றாயே, என்னை பார்த்து நீ ஏதேனும் ஒரு வார்த்தை நீ வந்து பேசக்கூடாதா என்று முருகப்பெருமான் கேட்க, சற்றே மனம் தளர்ந்து அவளும் முருகனுக்கும் காதல் மலர்கின்றது. இந்த 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 காதல் மலர்ந்து பல நாட்கள் ஆகி அந்த வேடர்களுடைய தலைவனுக்கு செய்தி தெரிந்து விடுகின்றது. பெரும் படையுடன் வந்து இவர்கள் இருவரும் ஒரு நாள் காதலித்து பேசிக்கொண்டிருக்கிற இடத்திலே இவர்களை சூழ்ந்து கொண்டு முருகனை கொல்வதற்காக வருகின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த அந்த வள்ளியானவள் தன்னுடைய காதலனை பார்த்து, இவர்கள் நம்மை கொல்ல வருகின்றார்கள், தயவு செய்து இவர்களுடன் சண்டையிட்டு நீங்கள் இவர்களை கொன்று விடுங்கள், அப்பொழுதுதான் நாம் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று வள்ளி கேட்கின்றாள். உங்களுடைய ஆயுதத்தை எடுத்து நீங்கள் இவர்களை கொல்லுங்கள் என்று என்று சொல்ல, யாரு வள்ளி சொல்ல என்று இவை குமரி செப்ப, முருகப்பெருமான் சிரித்தார். முருகன் சிரித்துவிட்டு இவர்களை கொல்வதற்கு எனக்கு எதற்கு ஆயுதம் என்று சொல்லி எம்பிரான் அருளால் தன்னுடைய அருள் கொடையினாலே கையில, முருகருடைய கையில ஒரு கொடி இருக்கும் அல்லவா, அந்த கொடியிலே சேவல் இருக்கும் அல்லவா, அந்த சேவலை பார்க்கின்றார். பாங்கர் நின்றது ஓர் கொடி மான் சேவல், கையிலே வைத்திருக்கின்ற அந்த கொடியிலே மான் என்றால் மேன்மையுடைய மான்புடைய மான்புடைய அந்த கொடியிலே இருக்கின்ற அந்த சேவல் என்ன பண்ணிச்சான், நிமிர்ந்து எழுந்து ஆர்ப்பு கொல்ல. என்ன வார்த்தை பாருங்க, நிமிர்ந்து அந்த படுத்து அந்த கொடியிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அந்த சேவல் முதல்ல கழுத்தை அப்படி தூக்கி நிமிர்த்திச்சான், நிமிர்ந்து அதுக்கப்புறம் படுத்திருந்தது எழுந்திருச்சான், கழுத்தை நிமிர்ந்து எழுந்து ஆர்ப்பு கொல்ல, ஒரே ஒரு சத்தம் தான் போட்டது அந்த அந்த சேவல் வந்து முருகனுடைய அருளாலே ஒரு சத்தம் போட என்னாச்சான், குன்றவர் முதல்வன் தானும் குமரரும் தமரும் யாரும், குன்றவர் முதல்வர் தானும் இந்த இந்த வனத்திலே இருக்கின்ற அந்த ராஜாவும் வனத்தலைவனும் குன்றவர் முதல்வன் தானும், குமரரும் அவருடைய பசங்களும் தமரும் அவருடைய சொந்தக்காரங்க கூட வந்தவங்களும் அப்படி வராம எட்டக இருக்கிறவங்களும் யாரும், குன்றவர் முதல்வன் தானும் குமரரும் தமரும் யாரும் பொன்றினர் ஆகி, இந்த ஆர்ப்பு கொள்ள இந்த சத்தம் போட்ட உடனேயே சுத்தி வந்த அத்தனை பேர் அந்த அந்த வேடவர் தலைவன் அவனுடைய குமரர்கள் சொந்தக்காரங்க யாரும் மற்ற எல்லோரும் பொன்றினர் ஆங்கி ஆகி மாண்டு அங்க அந்த சத்தத்திலேயே அவர்கள் இறந்து கொல்லென புவியில் வீழ்ந்தார். அப்படியே அப்படியே சடமென புவியிலே அத்தனை பேரும் வீழ்ந்தார்கள். ஐயோ பாவம் என்று நாரதர் வந்து, இந்த பெண்ணை நீ மணந்து கொள்ள இருக்கின்றாய், அவருடைய உறவை நீ இப்படி கொள்ளலாமா முருகா என்று சொல்ல, மீண்டும் அருளால் அவர்களுக்கு உயிர் கிடைத்து வள்ளியினுடைய திருமணம் முருகனுக்கு நடந்து பின்பு அவர்கள் இருவரும் திருத்தணிக்கு வந்து தனி தனி என்றாலே தனிதல் தான், அந்த முருகன் தன்னுடைய கோபத்தை தணித்தல், அந்த 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 மலைகளிலேயே மிக சிறந்த மலையாக பாடல் பெற்ற மலை அந்த திருத்தணிகை மலை, தணிகை மலை என்பது. அந்த திருத்தணியிலே கோயில் கொள்கின்றான் முருகன் என்று கதை செல்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேடர்கள் தலைவன் ஒருத்த ஒன்னும் தன்னுடைய வளர்ப்பு பெண்ணை சிவபெருமானுடைய மகன் கேட்டு கொடுக்கல, ஒரு அந்த முருகன் சிரித்து இவங்க சாகல, முருகன் கையிலே இருந்த வேலினுடைய கொடியிலே இருந்த சேவல் விழித்து நிமிர்ந்து ஆர்ப்பு கொள்ள அந்த கணமே இவர்கள் மாண்டு போயிட்டார்கள். மீண்டும் முருகன் அருளாலே இவர்கள் எழுந்திருக்க அந்த திருமணம் அடைந்து, ஆனா நம்பால் என்ன சொல்றாரு பாருங்க, ஏதோ சிவபெருமானா எச்சில் சாப்பிட்டாரா அதனால அவருடைய மகனுக்கு நாங்கள் வந்து சிவபெருமான் இவ்வளவு அந்யோன்யமாக எங்களிடம் இருக்கிறாரே என்று 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 சொல்லி நாங்கள் அவன் அந்த முருகப்பெருமானுக்கு எப்படி கொடுத்தாரா, நாம் ஒரு பெண் வளர்ப்பினில் இந்தனம், ஒரு பெண் கொடுத்தோம் ஆனா வளர்த்த பெண்ணுங்கிறதுனால நாங்க இவனுக்கு நின்று சண்டை போட்டு தோத்து போய் கொடுத்தானுங்க, பெண் வளர்ப்பினில் ஈந்தனம், இந்த பாட்டினுடைய கடைசி வரி பாருங்க, கொடுத்தோம் பெண் வளர்ப்பினில் ஈந்தனம் பெற்ற பெண்ணை கொடுப்போமோ
இது ஏன் பேய் பிடித்திடும் தூதரே? இப்ப நீ என்ன பண்ணிருக்க மந்திரியே, நான் அப்படிப்பட்ட இப்ப முருகனுக்கே நாங்க வளர்ப்பு பண்ணதான் கொடுத்தோம், ஆனா நீ வந்து என்ன துணிச்சல் இருந்தால் இந்த எங்களை பார்த்து நாங்கள் வளர்த்து இருக்கின்ற எங்களுடைய குலப்பெண்ணை நீ கேட்கின்றாயே, பெற்ற பெண்ணை இப்படிப்பட்ட ஒரு ராஜகுலத்திலே இருந்து பெண்ணை வைத்து கொண்டு வாட தெரியாதவர்களுக்கு நாங்கள் கொடுப்போமா? பெற்ற பெண்ணை கொடுப்போமோ? இது ஏன் பேய் பிடித்திடும் தூதரே? தூதரே, ராஜாவுக்கு தூதரா வந்திருக்கனால விடுறேன், வேற யாராவது தூது இல்லாம வேற யாராவது வந்தா அந்த வாயை கிழித்து ஓலை காட்டு சுருட்டி உருட்டடான்னு சொன்னால அந்த மாதிரி பண்ணிருப்போம். அந்த மாதிரி இல்லாம உனக்கு நீ தூதாக வந்ததுனால விட்டேன். பேய் பிடித்தவங்களா இருந்தாலும் பேய் பிடித்தவன் என்ன அர்த்தம்? தன்னிச்சையாக செய்யாமல் தன் இச்சையற்றவன் அர்த்தம். தன்னுடைய செயலுக்கு அவன் வந்து அந்த பித்து பிடித்தவர்கள் பேய் பிடித்தவர்கள்லாம் வந்து சட்டங்களையும் அவனுக்கு வந்து மன்னிச்சு விட்டுடுறாங்கல்ல, அது மாதிரி நீ தெரியாமல் பேய் பிடிச்சதுனால இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்து சொல்ல விட்டாய். அதனாலையும் தூதனாக வந்தவதாலையும் நான் உன்னை மன்னிக்கின்றேன், திரும்பி ஓடு. இது என் பேய் பிடித்திடும் தூதரே என்று இந்த திரு வெங்கை கலமுகத்தினுடைய இந்த இந்த பாடல் முடிகின்றது. ஒரு பாடலிலே எத்தனை கதைகள் பாருங்கள், எத்தனை கற்பனை, ஒரு 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 நிகழ்ந்த நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் பார்க்கலாம், அதை சுவாரஸ்யமாக சொல்லலாம் என்பதற்கு ஒரு தலைசிறந்த பாடல்களிலே ஒன்றாக இருப்பது இந்த வெங்கை கலம்பகத்தில் இருக்கின்ற 100வது பாடல், விற்றது ஆர் என்று தொடங்கி பேய் பிடித்திடும் தூதரே என்று என்று முடிகின்ற இந்த 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 பாடல் பயிலும்தோறும் நமக்கு அந்த அந்த நிகழ்ச்சிகளையும் காட்சிகளையும் கண்முன்னே கொண்டு வந்து காட்டி, நாம் மறக்க முடியாதபடி அந்த வேடனும் அந்த மந்திரியும் அவருடைய முகத்தை கற்பனை செய்யுங்கள், வார்த்தைகளை கற்பனை செய்து பாருங்கள், சூழ்நிலைகளே அவர்களுடைய பாவனைகளை கற்பனை செய்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் அப்படியே நம்முடைய கண் முன்னாலே நிற்கும். அத்தனை லயம் வாய்ந்தது நம்முடைய தமிழும் நம்முடைய தமிழ் இலக்கியமும். தோன்றும் தோறெல்லாம் படிக்கும் போதுமெல்லாம் இவை ஒரு ஒரு தவிட்டாத ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கின்றதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்வது, தனிமையிலே ஒரு இன்பம் என்றால் ஒரு ஒரு தமிழ் இலக்கியத்திலே ஒரு செய்யலையும் தனிமையும் ஒருவருக்கு கொடுத்து விட்டால் எப்பொழுதுக்கும் அவருக்கு இன்பம்தான் இருக்கும் என்று சொல்லி, நீங்களும் சிறந்த இந்த மாதிரி நன்முத்துக்களை தேர்ந்தெடுத்து படித்து பிறருக்கும் சொல்லி மகிழுங்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எஸ்எல்சில படிச்சதெல்லாம் வெண்பாவம் இந்த ஒண்ணுதான் தெரியும் எனக்கு, அதுல வெண்சீர் வெண்ணிலை இயற்சீர் வெண்ணிலை எல்லாம் வரும், கடைசி வார்த்தை வந்து நாள் மலர் காசு பிறப்பு என்பது ஏதாவது ஒன்றில் முடியும், இது இது ஒண்ணுதான் தெரியும் எனக்கு தமிழுக்கு. இன்னைதான் தெரியும் விருத்தம் கலம்பகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியத்துல அவ்வளவு செய்யுள் எழுதத்துல இவ்வளவு இருக்குன்னு சொல்லி இன்னைதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சிவபிரகாஷ் சுவாமிகள் பத்தி தமிழ் பண்ணிட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பாடல்கள் எதுவும் நான் படிச்சதே இல்லை. நீங்க தேர்ந்தெடுத்த பாடல் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்ல கருத்து, நல்லா எழுதியிருக்காரு அவரு. அவருக்கு சுவாமிகள்னு சும்மா கொடுக்கல போல் அடைமொழி, நல்லா கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அந்த காலத்துல. ரொம்ப சிறப்பா இருந்தது சார், அவருக்கு 34 வயதிலேயே 34 பாடல்கள் எழுதி, 34 புத்தகங்கள். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு 34 வயசுல, அதுக்கு முன்னால 34 நூல்கள் எழுதினாரு, எல்லாமே சிறந்த நூல்கள், அதிலே ஒன்று திரு வெங்கை கலம்பகம். பரவாயில்ல சார், பரவாயில்ல, நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது சார், ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் சார், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார், நன்றி. நிறைய தமிழ் வேர்ட்ஸ் இருந்தா மலன் விமலன் அதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ், அந்த சேவல் ஆர்ப்பரித்து அருவி ஆர்ப்பரித்து கொட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்ப்பரித்து விநாயகர் வந்து யானை மாதிரி வந்து பயமுறுத்தாரு, அது வந்து கந்தபுராணம், இதுல கந்தபுராணம். இப்ப நான் படிச்சு இப்ப எடுத்த பாடலும் கந்தபுராணம் தான், கந்தபுராணம் தான், நல்லா இருக்கும். பெருமா விநாயகர் வந்து உதவி பண்றதுக்காக தம்பிக்கு உதவி பண்றது எல்லாமே நல்ல அழகா. அந்த முருகன் வந்து அந்த இது மாதிரி ஒரு மரம் மாதிரி மாறிடுவாருன்னு ஒரு கதை இருக்குல்ல சார்,
இந்த கதையில தான் அது. இந்த கதையில முதல்ல வந்து தான் தெரியாம இவளை பார்க்கணும் அப்படிங்கறதுனால ஒரு மரமா நின்றுதான் பாக்குறாரு. நல்லா இருக்கும் அந்த வள்ளி திருமணம்ங்கிறது, நல்ல நல்ல ஒரு ரசனையான ஒரு காதல் கதை தான். நல்ல ஓகே. பாடல்கள், அந்த நல்ல பாடல்கள் எல்லாமே. கதை நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கோம் அங்கங்க. ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருந்ததுனால முழுமையா கேட்க முடியலண்ணா, அதனால இன்னொரு முறை முழுமையா கேட்டுட்டு உங்களுக்கு நான் சரி சொல்றேன். சரி ரொம்ப கேட்ட வரைக்கும் அந்த கதைகள் அனைத்துமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி. அடுத்த வாரம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய பாடல் இல்லை, ஒரு 4 வரியிலே கம்பராமாயணத்தில் இருக்கின்ற ஒரு பாடல். நாடிய பொருளும் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழி அதுவாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய, வாதி சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே. ராமனுடைய சிறப்பை கூறுபவர்களுக்கு என்ன பலன் உண்டாகும் என்ற இந்த 4 வரி பாடல்களிலே பாடல் முழுவதும் குறை என்று நம்ம ஜே ஸ்ரீதர் என்கின்றவர் குற்றம் சாட்டுகின்றார். பாவை எல்லாமே நிறையே என்று நான் பதில் சொல்கின்ற கலந்து உரையாடல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. முதல் முறையாக நம்முடைய குழுவிலே இருவர் பேசுவதாக ஒரு நாங்கள் அமைத்திருக்கின்றோம். பாட்டில் குறையா நிறையா என்ற, நாடிய பொருள் கைகூடும் என்ற பாட்டிலே குறைகளா நிறைகளா என்ற சிந்தி என்ற உறக்க சிந்தனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருவருடைய கலந்து உரையாடல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவசியம் தவறாமல் இந்த முயற்சியை நீங்கள் வந்து நீங்களுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது கருத்து இருக்கின்றதா இன்றைய நிகழ்ச்சியை? ஐயா இனியமாலை வணக்கம். வணக்கம் 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 சாரா. ராஜு சாரோட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும். ஐயாவுக்கு வந்து 80 ஆண்டு நிறைந்து 81வது ஆண்டில் அடி வச்சிருக்கிறாரு, அதனால ஐயாவுக்கு முதல்ல என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ராஜு சாரோட ஆசீர்வாதங்கள் வேணும், அது வந்து ஃபர்ஸ்ட் திங். நம்ம அவையில மூத்தவர் பீஷ்மர், அதனால வயதிலே, அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம்யா, எனக்கும் வந்து இப்போ அன்பார்ச்சுனேட்லி இந்த பாடல்கள் காதல் பாடல்கள்லாம் ஒரு 40 வருஷம் முன்னால கேட்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தமா இருக்கு. 56 வயது இளமையா முதுமையான்னு நீங்க எனக்கு சொல்லணும். இளமைன்னு சொன்னீங்கன்னா இப்ப கூட நான் இதை கத்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சிடலாம். அது என்ன என்ன அழகா இருக்கு பாருங்க, இல்லைய பார்த்து முருகல் ஒன்று செய்யாயோ, உய்ய வழி ஒன்று காட்டாயோ, ரொம்ப பாராமுகம் தவிர்த்தி, ரொம்ப படித்து படித்து ரசிக்கிற பாடல் தான் அதெல்லாம். ஆமா, இதுல இந்த வேடுவர் தலைவர் வந்து சொன்னதுல ஒன்னே ஒண்ணு, இவர் வந்து ஒண்ணு பெருந்தன்மையெல்லாம் ஒண்ணும் கொடுத்துடல. நமக்கு என்ன சொல்றாங்க, செம்மான் மகளை திருடும் திருடன், கும்மான் மிருகன் பிறவான் இறவான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கு இல்லையா. அதனால வந்து இவரா போய் எல்லாம் பெருந்தன்மையா கொடுக்கல, அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. இவரோட ஒரு வீக்னஸ் அவர் வந்து சும்மா கவர் பண்ணிக்கிட்டாரு, நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்துட்டாரு அந்த விதத்துல. அது ஒண்ணுதான். அதர்வைஸ் இந்த பாட்டோட இலக்கணம் என்னன்னா, தன்னை பற்றி பீத்துக் கொள்வதும் பிறரை பற்றி பழித்து பேசுவதும், அதான் இந்த பாட்டோட இலக்கணம். என்ன செஞ்சிருக்க முடியும், பிராமபள்ளி இதை நம்ம எப்படி பாக்கலாம் அப்படின்னாக்கா, நீ அப்ரால் ராஜா சத்திரியன், அவன் தேவன், அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலா நான் இதுல வந்து முதல்ல அந்த செய்யலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னாக்க, விட்டதார் அது ஹரிச்சந்திரன், அது ஓகே ஆயிடுச்சு. கலைப்பாதியோட மனத்திலே அளவிட்டதார் அப்படிங்கிறத நான் வந்து ஏகலை மன்ன அர்ஜுனன் அண்ட் கம்பெனி
அலை விட்டதோ அப்படின்னு நினைச்சா அப்படியே ஒரு துணி ஆமா துணி. ஆமா நாம் பார்த்தது வந்து கலை வந்து விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், அது கலை பாதையோடு. ஏன்னா அதுலயும் வந்து சத்திரியர்கள் தானே இந்த அநியாயம் பண்றாங்க, எனக்கு வர வேண்டிய கலை வந்து எப்படி அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு கேட்டதுனால கட்டை விரல பட்டதுனால அளவுட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் மகாநாட்டு மன்னன் தானே, ஏகலைவனுடைய ஏகலைவனம், அவனும் வருத்தம் தான் படுறான் பின்னால ஒருவேளை துரியோதனுக்கு. அதர்வைஸ் எங்கெங்கயோ போயிட்டு வந்தாச்சு சார், ரொம்ப பெரிய பெரிய சப்ஜெக்ட் எல்லாம். ஆமா அது ஈஸி சீதை, ஆமா அது அது சீதை அப்படிங்கிறது துகில் உரிய விட்டு விழித்தது ஆறுங்கிறது துரியோதனம். ஆமா 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 அது துகில் விழித்து விரித்ததார வந்து துரதர்ஷன் தான். இன்ஃபேக்ட் ஏன்னா வெளி தெரியாமலே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தது, முழிச்சிட்டு இருந்தது. ஆமா அது முழிச்சிட்டு இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு ஓலை காற்றில் உருட்டடா அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனு நான் வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன் அத. ஆமா அத எவ்வளவு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனம் என்ற வாய கிழிச்சு போட்டுடு அப்படிங்கிறது. ராஜாக்களுடைய கதையை சொல்றப்ப விற்றது ஆறுங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அட பாவி இப்படி போய் பொண்டாட்டியை வித்தானேன்னு தெரியுது, அது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆழ்ந்து சிந்தனை செய்தால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு தெரியுது. ரொம்ப அதான் ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப எங்கெங்கயோ போயிடுச்சு தர்மத்தின் சிந்தனையில. அப்கோர்ஸ் எனக்கு தெரியல குழுவில டைம் இருக்கு, அனுபவம் மக்கள் திட்ட மாட்டாங்க. ஹரிச்சந்திரனுடைய ட்ரெஷரி போயிடுச்சு அப்படின்ன உடனே இவர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் அந்த இடத்துல வைக்கிறாரு, ஏ நீ வந்து ஆல்ரெடி நாட்டையே கொடுத்துட்டு அந்த ட்ரெஷரி வந்து எனக்கு சொந்தமானிடுச்சு, இனிமே நீ தனியா கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இதே ஸ்டேஜ்தான் பின்னால பரசுராமனுக்கு வருது, கஷ்யபர் வந்து பரசுராமன் கேட்டு போயிடுறாரு, ஆய் இது வரைக்கும் நீ ஜெயிச்ச சத்திரியண்டக்கு ஜெயிச்ச நாட பூரா கொடுத்துரு அப்படின்னு. வேற வேற வழி இல்லாம தத்தம் பண்ணி கொடுத்துறாரு. தத்தம் பண்ணி கொடுத்து முடிச்ச உடனே அந்த கஷ்யபுரம் அதே கேள்விதான் கேக்குறாரு, பரசுராமா இடத்த பூரா கொடுத்துட்டேன், இனிமே உனக்கு நீ இங்க நிக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து நான் விக்கிறேன்லாம் போல கோடாலிய தூக்கி போட்டு பரசுராம சேத்திரத்தையே உருவாக்கிட்டு எனக்கு இந்த தன்னாடு அப்படின்ட்டு அவர் புறட்டு போயிட்டாரு. சோ அந்த மாதிரி நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொன்றும் எங்கெங்கயோ மனசு போயிட்டு வந்து நிக்குது ஒரு இடத்துல. ஆனா அந்த தமிழ் கவிதைக்கு அந்த சிவபிரகாச சுவாமிகள் அவர் கொடுத்த கோட்டிங்ஸ், இந்த கிளம்பகம் எழுதினவங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அற்புதமான ஒரு சிந்தனையா. ஆமா அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னால இப்பவே விஷுவலைஸ் பண்ண முடியுது, பாக்கலாம் பாட்டில் குறைய அனுபவிப்போம். அதுல குறை அப்படிங்கறதே கிடையாது, நிறைய மிக நிறைய நிறைவா இல்ல அப்படின்னு போனாது. அற்புதமான விஷயங்கள்லாம், ரொம்ப மகிழ்ச்சியா. இன்ஃபேக்ட் 3-4 செஷன்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய குரல் கேட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். ஆமா நன்றி நன்றி, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா, நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வேற ஏதாவது கருத்து இருக்கிறதா இல்லை இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா? ஓகே, நம்ம வருகை தந்து கேட்டவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்த வாரம் பாட்டில் குறையா நிறையா என்ற தலைப்பில் நாடிய பொருள் கைகூடும் என்ற பாடலை சிந்தனை செய்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.